எதுல வேணாலும் பொய் சொல்லுங்க, ஆன்மீகத்தில் மட்டும் தயவு செய்து பொய்யே சொல்லாதீர்கள். இது வந்து சின்ன விஷயமே கிடையாது. ஆன்மீகம் இந்த மெய்யியல் சார்ந்த இந்த திருச்சிற்றம்பல கல்வி என்பது அவ்வளோ விளையாட்டு காரியம் கிடையாது. நம்ம இருக்கிறது, போகிறது, வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, சம்பாதிக்கிறது பூரா எதுக்காக? இந்த உடலை பேணி பாதுகாத்து, பேணி பாதுகாத்த உடன் அதற்கப்புறமாவது இறைவனை போய் அடையணும் அப்படின்ற எண்ணம் வருவதற்காக. அப்போ பொய் சொல்லி பிழைப்புக்காக நீங்கள் வந்து ஆன்மீகத்தை பயன்படுத்தும் போது சித்தர்களின் சாபத்தை பெறுவதற்கு ஆளாகிறீர்கள். பரம்பரை குருவியை சரணம். உங்களோட வீடியோ எல்லாத்தையுமே பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதில் நீங்கள் அந்த ராகு கேதுவை பற்றி சொல்லலை. உங்கள்கிட்ட இருந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பவர், ஒரு எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்குது. இறையருள் வந்து உங்களை வந்து பார்த்தாலே எனக்கு அந்த அளவுக்கு என்னுடைய துருவமரத்திலும் ஜோதி அவ்வளோ தூரத்துக்கு அப்படி துடிப்பு துடிப்பு, நான் அவ்வளோ பெரிய துடிப்பு, அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் வந்து எனக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. அது போக கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட வந்து வாசி வகுக்குள்ளதை நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறேன். உங்கள்கிட்ட நான் வந்து இது சிசி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து எப்படி சொல்ல, ஜோதியாக இருக்கையா அப்படி எனக்கு நான் பவரை எல்லாமே நான் வந்து உணர்கிறேன். இதே சக்தியை நான் வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். அவரோட பவரை என்னால் வந்து உணர முடியுது, அணிவிக்க முடியுது, சந்தோஷத்தை என்னால் இது பண்ண முடியுது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எதில் வேணாலும் பொய் சொல்லுங்க, ஆன்மீகத்தில் மட்டும் தயவு செய்து பொய்யே சொல்லாதீர்கள். அதுவும் குறிப்பாக பொழப்புக்காக பொய் சொல்லிட்டீங்கன்னா அதனுடைய அடி என்பது வேற மாதிரி விழும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப கவலைப்படுவீங்க. இந்த ஜென்மத்திலேயே அதுக்குண்டான வழி தெரியும், அடுத்த ஜென்மத்திலும் அதற்குண்டான வழி என்பது தெரியும். எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் பொய்யை சொல்லி என்னால் அதை பண்ண முடியும், என்னால் இதை பண்ண முடியும், உனக்கு இதை சரி பண்ணி தரவா, உனக்கு நான் அதை சரி பண்ணி தரவா, என்கிட்ட அந்த சக்தி வந்துடுச்சு, இந்த சக்தி வந்துடுச்சு, என்னால் இப்படி கொண்டு போக முடியும், அப்படி கொண்டு போக முடியும்னு சொல்லி ஒருத்தங்களை நம்பி உடல் அளவுலையும் பொருளாதார ரீதியாகவும் மிகுந்த அளவில் சேதப்படுத்தி, நஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, அதற்குண்டான கர்ம வினைகளை அனுபவித்து இன்று அவர்கள் அடைந்த ஆற்றல் மொத்தத்தையும் இழந்து, ஆற்றல் மட்டும் இழந்தது இல்லாமல் இன்றைக்கு வாழ்வையும் இழந்து உயிரையும் இழந்து அடுத்த ஜென்மத்தில் கேவலமான நிலைக்கு போய் விடுகிறார்கள். நீங்கள் கேட்கலாம், அவ்வளோ பெரிய தெளிவு பெற்றவங்க, அவ்வளோ பெரிய ஆற்றல் பெற்றவங்க எப்படிங்க தப்பான வழியில் போகிறாங்கன்னு. இது வந்து சின்ன விஷயமே கிடையாது. ஆன்மீகம் இந்த மெய்யியல் சார்ந்த இந்த திருச்சிற்றம்பல கல்வி என்பது அவ்வளோ விளையாட்டு காரியம் கிடையாது. இந்த பூமியில் செயல்படும் வரை, இந்த பூமியில் இருக்கும் வரை மாயாசக்தி என்பது அப்பேற்பட்ட வகையில் செயல்படும். எந்த கேப்புடா கிடைக்கும், எதிலடா கோர்த்து விடலாம், எதிலடா கொண்டு போய் சிக்க வைக்கலான்ற தன்மையிலே இருக்கும். அப்போது அதுக்கு நம்ம வழி கொடுத்துட்டோம் அப்படின்னா மிக 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 உயர்ந்த லெவலில், மிக 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 உயர்ந்த லெவலில் உங்களுக்கு நிச்சயமாக காயம் என்பது ஏற்படும். காயம் என்பது என்ன, உடல் அளவில் மட்டும் இல்லை, மன அளவுலேயும் சரி, ஆத்ம ரீதியாகவும் சரி. அப்போ பொய் சொல்லி பிழைப்புக்காக நீங்கள் வந்து ஆன்மீகத்தை பயன்படுத்தும் போது சித்தர்களின் சாபத்தை பெறுவதற்கு ஆளாவீர்கள். மெயினாக யாரோ ஒரு குருமாரப் பேரை சொல்லி அந்த குரு தான் உங்களை வழி நடத்துகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி பிழைப்புக்காக ஆன்மீகத்தை அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி தவறான பாதையில் செல்லும்போது உங்களுக்கு விழுகிற அடிக்கு கொஞ்ச நஞ்சு இவ்வளோதான் அளவுன்றதே கிடையாது, வேறு மாதிரி விழும். ஸோ உங்களது உடல் அளவிலும் மன அளவிலும் ஆத்ம ரீதியாகும் மிகப்பெரிய காயங்களையும் வலியையும் அது ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது கைகால் விளங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேச்சு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னும் உயர்ந்த சேதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஸோ எதில் வேணாலும் பொய் சொல்லுங்கள், அதுவும் நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லுங்கள். பொய் சொல்கிறதே தப்பு தான். நல்ல விஷயங்களுக்காக ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல பொய் சொல்கிறது தவறு கிடையாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஆன்மீகத்தில் சுய லாபத்திற்காக, சுயநலத்திற்காக பொய் சொல்பவனுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. ஏனென்றால் இந்த மொத்த உலகமும் படைக்கப்பட்டிருப்பது இறைத்தன்மையை அடைவதற்காக. நம்ம இருக்கிறது, போகிறது, வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, சம்பாதிக்கிறது பூரா எதுக்காக? இந்த உடலை பேணி பாதுகாத்து, பேணி பாதுகாத்த உடன் அதற்கப்புறமாவது இறைவனை போய் அடையணும் அப்படின்ற எண்ணம் வருவதற்காக. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு பாதையிலேயே தப்பான பாதையை காமிச்சு, தப்பான விஷயங்களை உபதேசித்து தப்பாக கொண்டு போயிட்டோம்னா அதில் விழுகக்கூடிய அடிக்கு அளவு என்பதே இருக்காது, மிக உயர்ந்த அடியாக விழுகும். அதை மட்டும் மெயினாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் மன்னிப்பு என்பதே கிடையாது. பொய் சொல்லாதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் தவறான பாதையில் மக்களை கொண்டு செல்ல முயலாதீர்கள். நன்றி, வணக்கம்.